அந்த பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையே, விட்டுற வேண்டியதானே? அதுக்கு இல்லம்மா. சரி பரவாயில்ல, நீங்க என்ன பண்றீங்க நேர உங்க அண்ணங்கிட்ட போய் கேளுங்க, அங்கேயும் உங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. என்னாச்சு, எது கத்துற? என்னாச்சு? அந்த எம்பி என்ன சொல்லு? ஓகே 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 கூல். ஹலோ சார். என்ன சார், உங்க செல்லங்களுக்கு தீனி போட்டு வரீங்க போல் இருக்கு. யார் என்னோட செல்லம்? அதான் சார், உங்க நாய்களுக்கு கறித்துண்டு போடுறது சொன்னேன். ஓ, அதுவா? மனுஷங்களுக்கு தீனி போட்டு வளர்க்கறத விட வாயிலா ஜீவன்களுக்கு தீனி போட்டு வளர்க்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அப்பப்போ உங்க நாய்களுக்கு கறித்துண்டு போடுவீங்க போல் இருக்கு. எப்பயாவது வேட்டைக்கு போனோம். அப்போ நைட்டு கூட வேட்டைக்கு போனீங்க போல் இருக்கு. வேட்டை செம்ம வேட்டையா? பாய் சார், சார் பாப்போம். ஹலோ, யார் பேசுறது? ஜோசியரே, நான் சிவனாண்டி பேசுறேன். முக்கியமான செய்தி ஏதாவது உண்டா? ஜோசியரே, இன்னைக்கு எனக்கு நாள் எப்படி இருக்கு? அதுக்கா செலவு கொடுத்த? அதான் ஜோசியரே, இன்னைக்கு எனக்கு நாள் நல்லா இருக்குதா? இன்னைக்கு ரேவதி, நாளைக்கு ரோகிணி, நான் ரெண்டு நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படியா? அப்ப நான் ரெண்டு நாளைக்கு எதுவும் செய்ய கூடாதா? ஆமா, நேரம் தெரியல உனக்கு. ஓகே ஜோசியரே, மீறி ஏதாவது வேலை செஞ்ச அப்புறம் பசமா மாட்டிக்கலாமா? நீங்க சொன்ன மாதிரி நான் எதுவும் செய்யல. ரொம்ப பிஸியான புரோக்கரா இருப்பாரு. போன வந்துகிட்டே இருக்கு. சிலை கொடுத்து நம்ம பிழைப்பு கெடுத்துருவோம் போலுக்க. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ சாமியார், நீலகண்ட மேனியார், நான் தான் காக்கா பேசுறேன். எனக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துறத அப்புறம் என்கிட்ட வந்து அது இதுன்னு புலப்பாதாமா? ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் இதுவரைக்கும் கரெக்டா தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுவும் கரெக்டா தான் இருக்கும். நானே சொல்றேன். சரி.